So hello everyone. Again, once again, this is MC Nandhini Aravindan. இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாரையும் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் அண்ட் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு நினச்சி நான். ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு தான் ரொம்ப சின்ன லைவாக இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டேக் மச் ஆஃப் யூர் டைம். ஜஸ்ட் தட் யூனோ பீப்புள் ஆர் மிஸ்ஸிங் தீஸ் திங்ஸ் யூனோ. ஸோ ஐ வுட் லைக் டு ஹைலைட் தோஸ் திங்ஸ் விச் மெனி ஆஃப் தி யூனோ ப்ராப்ளி யங்ஸ்டர்ஸாக இருக்கலாம், மெனி ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் ஆர் டீனேஜர்ஸ் ஆர் மிஸ்ஸிங். ஓகே, ஸோ என்ன என்ன அப்படி மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரையாரிட்டிஸ். ஸோ இந்த ப்ரையாரிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோம், எப்படி நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்து ஒரு மார்க் மாதிரி, ஓகே, ஒரு சின்ன விஷயம் வி வாண்ட் டிஸ்கஸ் தட். ஸோ எப்படி வந்து ப்ரையாரிட்டியை வந்து நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு வேலை இருக்குன்னா பிரச்சனை இல்லை, ஒரு வேலைனா முடிச்சிடலாம். ரெண்டு வேலை இருக்குன்னா சரி, இதில் வந்து எந்த வேலை நம்ம வந்து ஃபஸ்ட்டு முடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து யோசித்து பார்க்கலாம். சரி ஓகே, இந்த வேலை வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பண்ணிடலாம், பண்ணிவிட்டு அது பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் பண்ணுற வேலை தான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும். அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணாமலே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்க வேலையை கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் அந்த செகண்ட் வந்த வேலை வந்து அது அர்ஜென்ட்டாக இருக்கும், எமர்ஜென்சியான வேலையாக இருக்கும், அதை மறந்துடுவோம். ஸோ மறந்துடுவோம் இந்த சென்ஸ் அதை செகண்ட் வச்சுருவோம். இது வந்து ரெண்டு வேலை இருந்தான் ஓகேங்களா. இதே ஒரு நாலஞ்சு வேலை ஒரே நேரத்தில் வந்துடுது அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஸ் அ ஹியூமன், ஆஸ் அ நார்மல் ஹியூமன் பீயிங்காக நம்ம என்ன பண்ணுவோம்? அங்கேதான் வந்து மனுஷனுடைய மூளை வந்து நம்ம என்ன சொல்றது குழம்பு போயிடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அதுக்கு அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்காது. அதை எப்படி அனலைஸ் பண்ணணும், அந்த சுச்சுவேஷனை வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி அதுலேருந்து எப்படி வந்து கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கணும், அண்ட் இந்த சொல்யூஷன் இன் த சென்ஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் இந்த ப்ரையாரிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம டெய்லி லைஃப்ல இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஃபியூ இயர்ஸாக மேபி நான் வந்து சில வருடங்கள் தான் சொல்லுவேன் நான், நிறைய பேருக்கு வந்து ஒரு வேலை இல்லாமல் ஒரு சைடு நிறைய பேர் சொல்கிறாங்க, வேலையே இல்லை வேலையின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தென் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை வேலைங்க, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, அத்தனை ஒரே நேரத்தில் அவ்வளோ வேலை இருக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி வந்து லைக் இன்னும் எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இது நிறையா வந்து ட்ரெயினர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எப்படி நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், நீங்கள் வந்து உங்களுடைய மைண்டை வந்து மைண்ட் அண்ட் ஹார்ட்டை வந்து நீங்கள் சிங்க் பண்ணி பண்ணணும், நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் பேசிக்காக சில விஷயங்கள் இருக்குது, ஒரு சைக்காலஜி, சைக்காலஜி பிஹைண்ட் எவ்ரி திங். நான் மோஸ்ட்லி எடுக்கிற டாபிக்ஸ் நானாக இருக்கட்டும் இல்லை தமிழாக இருக்கட்டும், மோஸ்ட்லி வி டேக் டாபிக்ஸ் ரிலேட்டட் டு சைக்காலஜி. அது ஹியூமனுடைய தினந்தோறும் அவங்க வந்து பண்ணுற சில வேலைகள், பட் அதை எப்படி பண்ணால் எப்படி இன்னும் சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் இதை நீங்கள் பேசுறீங்களே, நீங்கள் ரொம்ப நல்லா ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்ட, நானும் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஐ வாஸ் நாட் யூனோ மச் அக்வெண்டட் வித் ப்ரையாரிட்டிஸ். பட் ஆஃப்டர் யூனோ ஹென் லைக் யூனோ டேஸ் பாஸ் பை, அட்ஸ் இயர்ஸ் பாஸ் பை, ஐ லேர்ன்ட், அதாவது நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மை மென்டர்ஸ், மை ட்ரெயினர்ஸ், என்னோட குரு எல்லாரும் சேர்ந்து என்னை வந்து ட்ரெயின் பண்ணாங்கன்னு சொல்லலாம். And they made me realize, you know, what can be given priority and what cannot be given priority, or what shouldn't be given priority. Sorry to say that, what shouldn't be given priority அப்படிங்கிறது வந்து நம்ம பிரித்து நம்ம பார்த்துக்கலாம். See, that is like, நாங்கள் எப்பயுமே வந்து இன் சென்ஸ் நாங்கள் இன் சென்ஸ் எங்கள் டீம், ஓகே, மைசெல்ஃப், தமிழ், சுமனா, நாங்கள் எல்லோரும் ஒர்க் பண்ணும்போது வி ப்ரையாரிட்டைஸ். பேசிக்காக ப்ரையாரிட்டிஸுங்கிறது நிறைய விஷயங்களில் வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். பட் பேசிக்காக நாலு விதமாக நாங்கள் பிரிப்போம். அர்ஜென்ட், நாட் அர்ஜென்ட், இம்பார்ட்டண்ட், அன்இம்பார்ட்டண்ட். ஸோ இது நாலுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரி. இப்போ ஒரு வேலை வருதுன்னா அதை வந்து அர்ஜென்ட்டாக வேலையாக இருக்கிறா பார்க்கலாம், அர்ஜென்ட்னா உடனே பார்க்கணும், நாட் அர்ஜென்ட்னா சரி இப்போ பார்க்க வேண்டாம், பட் தென் அதுவும் வந்து ஒரு டாஸ்க் அது ஓகேங்களா. இம்பார்ட்டண்ட், ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான வேலை, அண்ட் நாட் இம்பார்ட்டன்ட் அது வந்து நெக்ஸ்ட் வந்து அது அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் இல்லை. சரி எப்படி இந்த அர்ஜென்ட், நாட் அர்ஜென்ட்டையும் நாட் இம்பார்ட்டண்ட்டையும் எப்படி பிரிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி திங் இன்வால்வ்ஸ் சைக்காலஜி. அண்ட் அந்த வேலைக்கான ரிசல்ட் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். பட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிட்டேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலத்தையுமே கம்பைன் பண்ணலாம். அர்ஜென்ட், இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா, அந்த கேட்டகரி பண்ணலாம். இல்லை அர்ஜென்ட், நான் இம்பார்ட்டன்ட் பண்ணலாம்.
இல்ல அது மாதிரி அந்த நாலு காம்பினேஷன்ஸ் பண்ணலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ. ஸோ அதனால நான் வந்து இப்ப சொல்றது என்னன்னா, அர்ஜென்ட், நாட் அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட் அண்ட் நான் இம்பார்ட்டன்ட் ஆர் அன் இம்பார்ட்டன்ட் ஐ கேன் சே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வந்து ஒரு லைஃப் இருக்கு, ஒரு பத்து டாஸ்க் இருக்கு. நம்ம எப்படி வந்து இதை வந்து கேட்டகரைஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது வந்து இந்த டாஸ்க் இப்போ பண்றதுனால இப்போ பண்ணி முடிச்சா இதோட ரிசல்ட் வந்து எப்போ வந்து நமக்கு தேவைப்படுது, அண்ட் இதோட ரிசல்ட் வந்து நமக்கு தேவைப்படுதா இல்ல நம்மளோட கிளைண்ட்டுக்கு தேவைப்படுதா, இல்ல யார் இந்த ரிசல்ட் வந்து எதிர்பார்த்து எதிர்நோக்கி உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம முடிவு செய்யணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ அந்த டாஸ்க் வந்து நமக்கு செய்ய வேண்டிய டாஸ்க், அது இன்னைக்கும் செய்யலாம், நாளைக்கும் செய்யலாம், இல்ல பத்து நாள் கழிச்சும் செய்யலாம். அப்படின்னா தட் இஸ் நாட் கம்மிங் அண்டர் இம்பார்ட்டன்ட் நார் அர்ஜென்ட், ரெண்டு ரெண்டுத்துலயும் வராது. அது வந்து நாட் இம்பார்ட்டன்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட் அந்த டாஸ்க்ல வரும். ஓகே, இஸ் தேர் எ நேம் ஃபார் தி ஸ்ட்ராட்டஜி? நோ, திஸ் இஸ் லைக் வி ஆர் அனலைசிங் தி ப்ரையாரிட்டிஸ். மதன், ஹாய் மதன், தேங்க் யூ ஃபார் யுவர் குவெஷன். தெர் இஸ் நத்திங் லைக் யூனோ, தெர் இஸ் நத்திங் ஸ்ட்ராட்டஜி ஆர் யூனோ நேம் ஃபார் திஸ். வாட் ஐ வுட் சே இஸ், எஸ், நான் வந்து இது பின்னாடி சொல்றேன், இது வந்து ஒரு ப்ரையாரிட்டிஸ்க்குன்னு ஒரு நேம் இருக்கு. பட் அது வந்து இங்க நான் வந்து இப்ப நான் சொல்ற டாபிக்ல வந்து அர்ஜென்சி, நான் அர்ஜென்சி, தட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் நான் இம்பார்ட்டன்ட், அதுக்கு ரெண்டுத்துக்கும் அந்த நாலுத்துக்கும் வந்து உங்களுக்கு நேம் எல்லாம் எதுவும் கிடையாது. பட் நான் இதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த ஒரு விஷயத்துக்கு நேம் இருக்கு. ஐ வில் ஆல்சோ டெல் யூ தட். தேங்க் யூ ஃபார் தட் குவெஸ்சன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எஸ் ஆஸ் ஐ சோல், இந்த பத்து டாஸ்க் இருக்கு. இதனால இதை வந்து யாரு வந்து தொலைநோக்கு, அந்த தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவாங்க, இதை நம்ம தொலைநோக்கு பார்வையோட பார்க்கணும். இதனால என்ன நடக்க போகுது, இது இன்னைக்கு பண்ணலாமா இல்ல நாளைக்கு பண்ணலாமா, இல்ல இதை பண்ணா பத்து நாளுக்கு அப்புறம் பண்ணாலும் அதே ரிசல்ட் தான் கிடைக்க போகுது. அண்ட் இதனால வந்து யாரும் பாதிக்கப்பட போறது இல்ல அப்படின்னா, அந்த டாஸ்கை நீங்க வந்து நாட் இம்பார்ட்டன்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வச்சிடலாம். ஸோ இந்த ஃபோர் குவாட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோர் குவாட்ரன்ஸ் வந்து நீங்க எப்பயுமே வந்து எப்படி வச்சுக்கணும்னா, இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட், ஓகேங்களா. செகண்ட் குவாட்ரன்ட் பாத்தீங்கன்னா அர்ஜென்ட் அண்ட் ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட் இப்படி வேணா வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்சி, ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட் இங்கே வந்துடுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் நான் அர்ஜென்ட் இங்கே வந்துடுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டன்ட் இங்கே இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட் இங்கே இருக்கு. ஸோ நாட் இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட் இங்கே இருக்கு, நாட் இம்பார்ட்டன்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட் இங்கே இருக்கு. ஸோ இந்த ஃபோர்த் குவாட்ரன்ட் தான் கடைசி குவாட்ரன்ட் தான் உங்களுக்கு ரெண்டுமே நாட் இம்பார்ட்டன்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டும் இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்டும் ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம், அதாவது என்ன சொல்லலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். பட் இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டும் இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டும் கொஞ்சம் கஷ்டம். அது நீங்கள் போக போக மேபி நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஐடியல், அந்த ஐடியாலஜி கிளியராக இருக்கும். ஸோ எப்படி இந்த ஐடியாலஜி பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களே கேட்டகரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய புரியும், ஆனால் அதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு டாஸ்க் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து அதை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன், அதில் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறீங்கிறத யூ கேன் பெட்டர் யூஸ் ஒயிட் போர்ட் வசந்த். எஸ் தட்ஸ் ட்ரூ. ஐ வாண்டட் டு யூஸ், ஓகே ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட். உங்களுக்கு இந்த போர்டு எல்லாருக்கும் தெரியுதா? இஃப் நாட், that's an important thing, so I don't want to grab that before taking a picture. Okay, here we go. So in the board la pathina four quadrants na varayren. Okay, idhula vandu urgent and important, okay la. So indha pakkam vandu urgent and not urgent irukku. So not urgent, inga vandu important and not important, okay la. So urgent idhu and important, not important. So urgent and okay, not urgent and not important. And urgent but not important. Important and not urgent. Okay, how are you? I can maybe take this laptop and show you. Yes.
ஸோ இதில் வந்து அர்ஜென்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் வந்து அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட், செகண்ட் குவாட்ரன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டன்ட், தேர்ட் குவாட்ரன்ட் நாட் அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் குவாட்ரன்ட் நாட் அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஓகே சாரி. ஓகே good. Okay, I hope you know Vasant, is it fine? Vasant Subramani. So if you look at these four quadrants, you will be very clear. But as I said, the second and third quadrants are little you know confusing. But this is what you use experience. You can do it. The next question is, I will go to this video quickly. This is going to be like very very confusing sometimes people. So now, in this video, இந்த விஷயத்தை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட், செகண்ட் குவாட்ரன்ட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட், தேர்ட் குவாட்ரன்ட் நாட் அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட், அண்ட் ஃபோர்த் குவாட்ரன்ட் நாட் அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டன்ட். சோ இதுல நீங்க ப்ரையாரிட்டிஸ் பண்ண தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும். அண்ட் செக்மெண்ட் ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அண்ட் ஹீ டிசைன்ட் சம் யூனோ ப்ரையாரிட்டிஸ் கைண்ட் ஆஃப். அவர் வந்து ஒரு செக்மெண்ட் ஃப்ராட் ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு வந்து ஒரு ப்ரையாரிட்டி ஸ்கேல் ஒன்று இருக்குது. அது எப்படின்னா ஒரு சைக்காலஜிக்கல் சுச்சுவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க, ஒரு அஞ்சு திங்ஸ் ஓகேங்களா, உங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த அஞ்சு திங்ஸ்க்கு நீங்கள் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறீங்க, எது ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுறீங்க, எதுக்கு ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை எப்படி வந்து அவங்க அனலைஸ் பண்ணலாங்க அப்படிங்கிறது வந்து ஓகே. ஸோ அது ரொம்ப முக்கியம். மதன் ஹாஸ் ஆல்ரெடி ரிப்ளை வித் சம் மெசேஜ், ஸோ லெட் மீ ஜஸ்ட் செக். But mostly multitasking happens in our daily routine. I doubt if we will have time to draw all these tables. Madan, yes, multitasking is different. Priorities are different. If you are doing multitasking stuff, then probably adhu ellame ore nerthu dhaan neenga pandreenga multitasking. Appo vandu priority ingrathu vandu pathina equal ah dhaan irukum. But multitasking illama first indha task pannanum, second indha task pannanum, oru 1 hour irukna அதில் வந்து நாலு டாஸ்க் நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணிங்கன்னா அந்த 1 hour நாலு டாஸ்க் முடிக்கணும்னு நீங்கள் வச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த 1 hour அப்புறம் இந்த செகண்ட் ஹவரில் எந்த டாஸ்க் பண்ண போறீங்க, அடுத்தது இன்னொரு 10 டாஸ்க் இருக்குது அதில் எந்த டாஸ்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் ப்ரையாரிட்டி ஓகேங்களா. ஐ ஹோப் யூ நோ ஐ ஆம் கிளியரிங் அ பாயிண்ட் அண்ட் ஐம் கிளியர் ஹியர் வெல். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த செக்மெண்ட் ஃப்ராடோட ப்ரையாரிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீட்டில் அஞ்சு திங்ஸ் நடக்குது, அஞ்சு வேலைகள் ஒரே நேரத்தில் நடக்குது. So in the five things are happening in a sequence, in the same parallelly it is happening. Okay, what are those five things? Just listen carefully. Neenga dhaan ipo vandu answer panna poringa. I'm also going to give you as a comment. I'm also going to post it as a comment. But before that, let me just explain you. In the anju vishayangal enna enna na, first vandu oru telephone adikudhu, it's ringing, okayla? Telephone adikudhu. Second pathinga oru kulandha aludhu, okay? Third enna pathinga oruthunga calling bell press pandranga. And வீடோடைய calling bell அடிக்குது, ஸோ டோர் நாக் பண்ணுறாங்க. ஸோ ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாத்ஸ், வீட் துணி வந்து வெளில காயுது, மழை வருது, ரொம்ப சோறு மழை பெய்யுது. அண்ட் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா டேப், உங்களுடைய டேப் வந்து மூடாமல், அதாவது ஏதோ ஒரு பக்கெட்டில் தண்ணி இருக்குது அது மூடாமல் லைக் ரொம்ப வழியுது. ஸோ இது அஞ்சு விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்குது. ஸோ இது அஞ்சு விஷயத்தை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? இங்கே வந்து திஸ் இஸ் மோர் லைக் அ சைக்காலஜிக்கல் டெஸ்ட் அண்ட் இட் இஸ் கால்ட் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு கூட சொல்லலாம் சம்டைம்ஸ். ஸோ இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க அண்ட் எப்படி இதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. ஸோ லெட் மீ ஜஸ்ட் போஸ்ட் தீஸ் திங்ஸ். இதை வந்து நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஜஸ்ட் ரேட் யுவர் செல்ஃப். இது எப்படி வந்து 1, 2, 3, 4 எப்படி எந்த ஆர்டரில் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். இதுதான் வந்து செக்மெண்ட் ஃப்ராடோடைய ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி நீங்கள் இதை வந்து ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த செக்மெண்ட் ஃப்ராடோடைய ப்ரையாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன்றும் விளையாட்டு கிடையாது, பட் இது வந்து ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுங்கிறதுனால நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ யாராவது வந்து இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஜஸ்ட் கமெண்ட் ஆன் திஸ். ஏன்னா இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து வாழ்க்கையை எப்படி நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்றோம், எப்படி தீர்மானிக்கிறோம், அண்ட் எந்த அளவுக்கு வந்து நமக்கு சைக்காலஜிக்கல் திங்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது இதுல வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் சம் பாயிண்ட்ஸ் டு ரெப்ரசென்ட் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உங்களுக்கு ஒன்றா இருக்கும். உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கும், எனக்கு ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கும்.
ஸோ அந்த ப்ரையாரிட்டிஸை வந்து எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்றோம்ன்றது ஈச் இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு படிப்பு தான் முக்கியம்ப்பா, எனக்கு வந்து லீவ் கூட அதுக்கப்புறம் தான், எனக்கு அது முக்கியம் கிடையாது, எனக்கு வந்து ஃபன் அப்படி கிடையாது, ஃபன் முக்கியமே கிடையாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமே கிடையாது, அந்த மாதிரி இருக்கலாம். பட் சில பேருக்கு என்ன, இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், எனக்கு ஃபன் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எனக்கு படிப்பு எல்லாம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ரேட். ஓகே மதர், யூ ஹாவ் ஆல்ரெடி ரிப்ளை. 5 2 3 1 4 5 2 3 1 4 I think உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் நினைக்கிறேன். சரி ஓகே, எனிவேஸ் குட், ஓரளவுக்கு நல்லா ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கீங்க. லெட் மீ ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் அதர் ஆன்சர்ஸ். ஓகே, பீப்புள் ஆர் ஜாயினிங். ஐ ஜஸ்ட் வாண்ட் பீப்புள் டு சீ மை கமெண்ட். அந்த கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் ஃப்ராட்ஸ் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் ஜஸ்ட் ரிட்டன், ஐ ஹவ் போஸ்டட் சம்திங். ஸோ அதில் எப்படி நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்க, விச் ஒன் யூ வில் டேக் இட் அஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் அப்படின்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்கிறது வந்து யூ கேன் டெல் மீ. ஓகே, வசந்த் ஹேஸ் டோல்ட் டெலிஃபோன் க்ரைங் பேபி, தட் இஸ் டெலிஃபோன் இஸ் நம்பர் ஒன். ஓகே, 1 2 3 ஓகே, ஹி ஹஸ் ஜஸ்ட் கிவன் தி சேம் திங். ஓகே, நான் வந்து உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிறது தான் கேட்குறேன் வசந்த். நீங்கள் 1 2 3 4 நீங்கள் அப்படியே அதே ஆர்டரில் கொடுத்துருக்கீங்க, ஹவு டு யூ ரேட், எப்படி நீங்கள் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ நீங்கள் வந்து 1 2 3 4 அப்படியே சொல்லணும் அவசியம் கிடையாது, யூ கேன் சேஞ்ச் தி ஆர்டர். எதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம், தெர் இஸ் நோ ஹார்ம் இன் தட். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்கிறத நீங்கள் சொல்லலாம். ஓகே, அண்ட் ப்ராப்ளி இஃப் யூ இஃப் ஐ வாண்ட் ஆக்சுவலி த திங் இஸ் தட் நான் இது மாதிரி 3 விண்டோலேருந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு போஸ்ட் த சேம் கமெண்ட் டு all the other windows because otherwise it will not be good. நம்ம மத்தவங்க யாரா பாத்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரியாம போயிடும். So okay, I'm just waiting for some more seconds to, you know, for people to just identify it and reply to that. All right, maybe a few more seconds to go. Okay, அதுக்கு நடுவில் ஒரு பாட்டு பாடலாமான்னு யோசிக்கிறேன். Okay, I'm just kidding, பயப்படாதீங்க. ஆல்ரைட், ஸ்ரீனிவாஸ் கிருஷ். ஓகே ஸ்ரீனிவாஸ் கிருஷ், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா 2 5 3 1 4. ஸோ லாஸ்ட் 2 சேஞ்ச். ஓகே, வசந்தும் சொல்லியிருக்காரு, ஓகே கிருஷ்ணன் கணேஷ் சொல்லியிருக்காரு 2 1 3 5 4. ஓகே, எல்லாருமே யூ ஸ்டிக் ஆன் டு யுவர் ஓன் things, okay, because neenga vandu neenga ungala number neenga stick on panikonga. If you have some changes do let me know, but anyways neenga da vandu ungalaoda priority mudiv panna poringa. Let's see. Okay, buganesh bugan vandu 23145, vicky vandu 25314. good. So let me just tell you innor vishayam meanwhile in between la solirren. Namma vandu nariya vishayangal vandu enna solradhu nammala sutti paapom, okayla, அது வந்து நம்ம உடனே வந்து வி வில் பி வெரி வெரி ஜட்ஜ்மெண்டல். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஐ ஃபீல் தட் யூனோ அப்பியரன்சஸ் ஆர் டிசெப்டிவ். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி என்னன்னா அப்பியரன்ஸை பார்த்து நீங்கள் வந்து ஒருத்தங்களை வந்து எடை போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, ஆக்சுவலி என்ன ஃப்ராங்காக நான் சொல்கிறேன், ஐ டோன்ட் ஃபீல் ஷை டு சே தட். நீங்கள் இவ்வளோ வந்து யூ ஆர் வெரி வெரி தின், பட் ஸ்டில் உங்ககிட்ட இவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கும், இவ்வளோ இத்தனோடு உடம்புலேருந்து இவ்வளோ வாய்ஸ், இவ்வளோ பெரிய வாய்ஸ் வருதா அப்படின்லாம் கேட்பாங்க ஈவெண்ட்டில். ஸோ ஐம் சேயிங் லைக் யூனோ அப்பியரன்சஸ் ஆர் எக்ஸாக்ட்லி யூனோ ஐ ஷுட் சே லைக் அப்பியரன்சஸ் ஆர் டிசெப்டிவ். ஸோ நீங்கள் அப்பியரன்ஸை பார்த்து எடை போடுறதுங்கிறது வந்து நிறைய விஷயத்தில் இல்லை, 99.99 விஷயத்தில் அது ரொம்ப ரொம்ப தப்பாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். So please don't do that. Judgment, being judgmental, na solven sometimes it's a crime and sin kuda na solven. Ena adu vandu pathinga endha edathila irukkuma anga irukalam. But theveyillada edathila irundittu avangala pathi thappana vishayangal solradhungiradhu thappu. So idu edhukku indha topic na inga eduthu vandana. Meanwhile, like, you know, when people wanted to write their suggestions and prioritize, we'll just discuss some general things abingiradhanaala eduthu vandan. And also one more general thing that I would like to discuss is how to handle your tension. So tension irundhuchna namakku eppadi handle pannalam abingum bodhu very very simple thing, just count some numbers. So sila per solvanga neenga vandu if you are spiritually enlightened, you know, people are there, you know, naan spiritual person da nana padu, okay, enak pidicha swami pera vandu I used to chant. So apdi irumbodhu okay apdi solli na chant pannuven. Ana sometimes, you know, people may be an atheist. So atheist irukavanga kitta poi neenga poi pidicha swamiya pannunga appo solla mudiyadhu.
So what we do is like, you know, we ask them to say the numbers 1 2 3 4 5 6 7 8 அப்படிங்கற மாதிரி சொல்லிக்கலாம் இல்ல something whichever whatever names they like they can call out அந்த மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா they can at least control the tension at least to some extent okay so good okay I think you know people have written and எல்லாருக்கும் வந்து answers இப்ப தெரியணும் நினைக்கிறேன் okay let me just tell you before posting the answers so first evlo per vandu one appdi first solirkinglo avanga kitta solra vishayam enna na telephone right telephone is representing one number one so telephone represent work seri avangaloda work ah da vandu first telephone represent panudhu so if at all neenga vandu one gra number ah vandu neenga first potrundinga then you give importance more to work second is vandu baby second is baby so baby is nothing but family so family ku vandu mukkiyathuvam kudukuranga inga evlo per nu paakalam appdi sonna okay family ki yaar yaar la mukhyam thuva kudukringa first avadin paakuren krishnan ganesh good shrinivas good bhuvanesh vicky mc good very good ellarume family ku vandu mukhyam thuva kudukringa good and door represents any guesses what does door represents knock knock door any guesses I'm just waiting for your answers actually enna live la enna oru prachana na nariya time lag irukum so na inga oru vishayam solliruven solli mudichu na vandu romba nerukku appuram dhaan ange povu few more seconds ku appuram dhaan ange povu ungalukku reach aagum so unga comment neenga type pandradhukku innum time aagum okay opportunity door knocking good that's also a good answer but namma Sigmund Freud appdi sollala there's more of psychology there any other answers but that's a good answer Vicky nice any other answers okay if not I'm just going to say okay third number 3 is door which represents friends okay friends da any time epa venal vandu door tattuvaanga abingra mari or concept adu so good people who have chosen third that is number 3 is nothing but friends adutha the fourth adu enna sonna clothes okay mele kaayudhu that represents any guesses mal yes money kasu panno duddu money okay so four represents cloth represents money and fifth the last that represents the tap okay tap represents love and life okay the complete love and life or love life nu kuda solla so idu da vandu priority அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஒரு விஷயம் வந்து அஞ்சு விஷயம் ஒரே நேரத்தில் நடக்குதுன்னா இது எப்படி நீங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்க ஏன்னா இது கம்ப்ளீட்லி சைக்காலஜி பேஸ்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இட்ஸ் சைக்காலஜி பேஸ்ட் ஸோ அப்படி இருக்கும்போது இது இப்படிதான் நம்ம வந்து வாழ்க்கையை பார்க்கறோம் ஸோ எப்படி நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் நம்ம வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லை ஃபேமிலி கொடுக்குறோமா இல்லை ஃப்ரெண்ட்ஸை கொடுக்குறோமா இல்லை மணி கொடுக்குறோமா இல்லை லவ் லைஃப் கொடுக்குறோமா நம்ம பார்ட்னர் அவங்களுக்கு கொடுக்குறோமா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்கு ஸோ ஒரே நேரத்தில் இந்த மாதிரி அஞ்சு விஷயம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ரெண்டு விஷயம் வரும் நமக்கு ஒரே நேரத்துலயே நம்ம வந்து ரெண்டு விஷயம் ஹேண்டில் பண்ற மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் வரும் ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து வி ஹாவ் டு டிசைட் உங்களுக்கு எது வந்து ப்ரையாரிட்டி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுக்கு எது சிறப்பான ஒரு விஷயம் சிறந்த ஒரு விஷயம் அண்ட் இது கண்டிப்பா நான் வந்து கொடுத்தே ஆகணும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும் ப்ரையாரிட்டி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தட் ஹேஸ் டு பி சோசன் எனிவேஸ் ஐம் கோன் ஜஸ்ட் ஐ ஹாவ் இட் இன் அ டைப் ஃபார்மேட் ஐம் கோன் ஜஸ்ட் put it here answer is here okay so neenga paatha neenga analyze panikalam answer let me just type it okay idu vandu every individual point of view represents and it differs okay adhaan so you need not have to be you know offended rather you just have to analyze yourself neenga endha edathila irukinga and how well you are handling your life appingiradha neenga analyze panna poringa so that's it for today ena iduve vandu 23 minutes aachu na nenikira 24 minutes agudhu I hope you know today's session was like little enlightening I don't know but anyways neenga edho oru vishayam vandu kattukken edho vishayam namba vandu pesnom abingra mari oru at least oru takeaway point ad irukum nenikiren so prioritize your life life mattum illa any work whatever work it is whatever task it is big boss la varra mari task so adhanaala vandu any work whatever it is just try to prioritize so priority vandu romba romba mukkiyamgradha dhaan innikku solla virumbunadhu yes so enjoy your life have some priorities work accordingly and on the concepts ona parunga ui adha urgent important urgent not urgent not urgent or urgent not important important not urgent and not urgent not important naal quadrant sonnala
ஸோ அதுவும் பாருங்க எப்படி வந்து உங்களோட டாஸ்க்கை நீங்க வந்து பிரிப்பீங்க, எப்படி உங்களோட டெய்லி லைஃப்ல வந்து நீங்க இத்தனை விஷயங்கள் இருக்கு, இத்தனை டாஸ்க் இருக்கு அப்படின்னா எப்படி அதை வந்து நீங்க கேட்டகரைஸ் பண்றீங்க, அந்த ஃபோர் குவாட்ரன்ஸ்ல எந்த குவாட்ரன்ட்ல போடுவீங்க. பிகாஸ் வி ஒர்க் லைக் தட், வி இன் சென்ஸ் லைக் as I already said, எங்க டீம் ஃபுல்லாவே அப்படிதான் நாங்க ப்ரையாரிட்டிஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்லேயே நாங்கள் போட்டுவோம் எந்தெந்த வேலையை எப்போ எப்படி பண்ணணும் அண்ட் எந்தெந்த குவாட்ரண்ட்ல பிரிச்சு போடணும், ஸோ இதுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அண்ட் ஒவ்வொன்றதுக்கும் கலர் கோட் கூட வச்சிருப்போம். ஸோ தட் அந்த கலர் கோட் இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக நமக்கு மனசில் பதியும். ஸோ ரெட், கிரீன், எல்லோ, ஆரஞ்ச் அந்த மாதிரி. ஸோ ஆல் தீஸ் ஆர் லைக் யூ நோ இட் வில் மேக் யூ ஒர்க் வெரி ஈஸி. தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் அ குட் டு நோ. Thanks for your efforts. Good night all. Okay, Madan. Thank you so much for your comments. That's really nice. And thank you everyone who's watching this video. I'm very glad in sharing these things with you all. Take care. Good night. Stay blessed and be happy. Always, you know, cherish your life. That's going to give you more and more. All the very best. Good night. Take care. Bye-bye.